பொன்னமராவதி பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீரவாணி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பொன்னமராவதி அண்ணா சாலையில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி ஏடிஎம் கார்டை மாற்றி கொடுத்து நூதன முறையில் வாலிபர் ஒருவர் இரண்டாவது முறை திருட்டு. போலீசார் மர்ம நபரை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அண்ணா சாலையில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் மூதாட்டியின் ஏடிஎம் கார்டில் ரூபாய் 11,000 திருடிய வாலிபருக்கு போலீசார் வலைவீச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கார்னாப்பட்டியைச் சேர்ந்தவர் துரைசாமி மனைவி ராஜலட்சுமி, வயது 55. இவர் நேற்று பொன்னமராவதிக்கு வந்துவிட்டு ஸ்டேட் பேங்கில் சுமார் 11 மணி அளவில் ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்றுள்ளார். அவருக்கு பணம் எடுக்க தெரியாததால் அப்போது அருகில் இருந்தவர்களிடம் ஏடிஎம் கார்டை கொடுத்து பணம் எடுக்க சொல்லியுள்ளார். அப்போது அந்த வாலிபர் இரண்டு முறை ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பார்த்துவிட்டு பணம் வரவில்லை என்று கூறியுள்ளார். பின்னர் ராஜலட்சுமி கொடுத்த ஏடிஎம் கார்டை வைத்து கொண்டு வேறு ஒரு மாற்று ஏடிஎம் கார்டை மாற்றி கொடுத்துள்ளார். பின்னர் ராஜலட்சுமியின் ஏடிஎம் கார்டை வைத்து சிறிது நேரத்தில் பொன்னமராவதியில் உள்ள வேறு ஒரு தனியார் வங்கியின் ஏடிஎம்மில் ரூபாய் 11,000 எடுத்து சென்றுள்ளார். இந்நிலையில் ராஜலட்சுமி ஸ்டேட் பேங்கில் உள்ள அலுவலகத்தில் சென்று கேட்டபோது உங்களது ஏடிஎம் கார்டு இது இல்லை என்று வங்கி அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதையடுத்து வங்கி கணக்கை சரிபார்த்தபோது அதில் 11,000 பணம் எடுத்து சென்றது தெரிய வந்தது. இந்த சம்பவம் குறித்து பொன்னமராவதி காவல் நிலையத்தில் ராஜலட்சுமி அளித்த புகாரின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் முத்து மற்றும் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இதேபோல் கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் பனையப்பட்டியைச் சேர்ந்த நபர் ஒருவரின் ஏடிஎம்மிலிருந்து ரூபாய் 74,000 அடையாளம் தெரியாத நபர் இதேபோல் ஏடிஎம் கார்டை மாற்றி கொடுத்து நூதன முறையில் திருடியது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது முறையும் இதேபோல் நூதன முறையில் திருட்டு நடந்துள்ளது. பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டுமென வங்கி அதிகாரிகள் கூறியுள்ளனர்.